சரி லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏர்லி 1930ஸ்ல சின்ன சின்ன திருட்டுல ஈடுபட்டு இருந்த ஒரு கப்பல் பத்தி தான். லவ் பத்தி கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனா இந்த ஸ்டோரியோடைய கருத்து ஒரு தனி ரகமா இருந்துச்சு. சரி அப்படி அதுல என்னதான் ஸ்பெஷல்ன்றதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஒரு நாள் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ மை டியர் டூட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, எல்லாரும் சேஃபா, ஹெல்த்தியா, முக்கியமா ஹாப்பியா இருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லவ் ஸ்டோரியை நம்ம ஹீரோ கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அமெரிக்கால டெக்சஸ்னு ஒரு ஸ்டேட், அங்க இலிஸ் கண்ட்ரின்னு ஒரு கிராமத்துல கிளைட் பேரோன்றவர் 1909 பிறக்கிறாரு. இவருடைய குடும்பம் ரொம்பவே ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பம் தான். இவரையும் சேர்த்து அவருடைய பேரண்ட்ஸ்க்கு மொத்தம் 7 குழந்தைங்க. கிளைட் வந்து பெருசா ஸ்கூல்லாம் போய் படிக்கல. ஆனா அவருடைய விவசாய நிலத்துல ஒரு பழைய கிட்டாரை வாசிச்சுக்கிட்டே பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் செக்ஸாஃபோன் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வாசிக்கிறதுன்னு தானாவே கத்துக்கிறாரு. என்னதான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சனா அவர் வளர்றாரு. சரி, நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் பத்தி பார்க்க போறோம். இவங்க பேரு பானி பார்க்கர். இவங்களும் டெக்சாஸ் தான், ஆனா ரெவானான வேற ஒரு ஊர்ல 1910 பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி. ஆனா பானிக்கு 4 இருக்கிறப்பவே இவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால பானியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டோட போயிடுறாங்க. அது எங்கன்னா டெலாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி சைட்ல இருக்கு. அங்க வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிக்கிட்டே தன்னுடைய குடும்பத்தை அவங்க பாத்துக்கிறாங்க. பானிக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்ல நாடகம் நடிக்கிறது, பாட்டு பாடுறது, அப்புறம் சொந்தமா கவிதை எழுதுறது, போட்டோகிராஃபின்னு இது மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க என்ன சில்வர் ஸ்கிரீன்ல பாப்பீங்க, அதாவது ஒரு ஹீரோயினா ஆகணும்ன்றது அவங்களுடைய கனவா இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல கனவு இருக்கும், அதோடைய பாதையில நம்ம போகணும்னு நினைப்போம். ஆனா நம்ம எந்த சூழ்நிலையில வளர்றோம்ன்றதுதான் நம்மளுடைய பாதையை நிர்ணயிக்குது. அப்படி பார்த்தா கிளைடும் மானியும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்றாங்கன்னா தி கிரேட் டிப்ரெஷன் நேரான்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட எக்கனாமி ரொம்பவே டவுன் ஆகி ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆன ஒரு காலம். ஷார்ட்டா சொல்லணும்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இழந்தாங்க. வேலையில்லா திண்டாட்டமும் வறுமையும் ரொம்பவே அதிகமா இருந்த ஒரு சூழ்நிலை. நிறைய மக்கள் வேலைக்காக சிட்டி சைட் போறாங்க. அதே மாதிரி தான் கிளைடோடைய குடும்பமும் டலாஸோட ஸ்லம் ஏரியாவில் போய் குடியேறாங்க. பானிக்கு 16 ஆகிறதுக்கு இன்னும் 6 தான் இருக்கு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு அவங்களுடைய கிளாஸ் பையன் ராய் தாண்டன்றவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பாவும் இல்லை, அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த கல்யாணம் வந்து ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டாச்சு சந்தோஷமா இருந்தாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ராய் வந்து ஒரு ஏமாத்துக்காரராக இருக்காரு. அவர் எப்போ வெளியில போறாரு எப்போ வராருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்ஸ் அவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருனா திரும்பி வர்றதுக்கு மாச கணக்கில் ஆகுது. அப்படி பல மாசம் கழிச்சு வர்றவர் குடிச்சிட்டு ரொம்பவே அபியூசிவா நடந்துக்கிறாரு. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத பானி என்ன பண்ற மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாங்க. அதோட அவங்க திருமண வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட்ரஸா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, பானி இருக்கிற அதே டெலா சிட்டில தான் கிளைடோ இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். 17 கிளைட போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஒரு காரை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாரு, அதை கரெக்டான டைமுக்கு ரிட்டர்ன் பண்ணல. சோ போலீஸ் அவரை தேடி வருது. அந்த நேரம் பார்த்து அவர் தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாரு. அதனால போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கிளைடோடைய கூட பிறந்த அண்ணனான பக்குன்றவருக்கு நிறைய திருடர்களோட பழக்கம் இருந்திருக்கு. கிளைடோடைய ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு பாக்குறதுக்கு லீகலா ஒரு ஜாப் இருந்தாலுமே பக்கோட சேர்ந்துகிட்டு நிறைய திருட்டுல ஈடுபடுறாரு. சோ இப்போ கிளைடு ஒரு திருடரா ஆகிட்டாரு, பானி வந்து வெயிட்ரஸா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பானிக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. அதுல எப்படி அவங்களோட டெய்லி லைஃப் கொஞ்சம் கூட மன அமைதியே இல்லாம தனிமையா போகுது அப்படின்றத எழுதுறாங்க. இப்படியே ஒரு 2 போகுது. திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி பிராக்சர் ஆகிடுச்சு, அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்களும் அவங்கள பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க கூடயே இருக்காங்க. இப்போ யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா அவங்களை பாக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்கன்னு வருவாங்க இல்லையா, அது மாதிரி கிளைடு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வராரு. அங்க பானியும் இருக்காங்க. பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போயிடுது, அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தொடர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இப்படியே ஒரு 1-2 போகுது. ஆனா கிளைட் இதுவரை செஞ்ச குற்றத்துக்காக போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படியோ பானி கிளைட் கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணி கிளைடும் தப்பிச்சிடறாரு. இருந்தாலும் மறுபடியும் மாட்டிக்கிறாரு. இதுவரை அவர் நிறைய காரை திருடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சதுனால அவருக்கு 14 கடுங்காவல் தண்டனை தராங்க. அதாவது எஸ்தம் பிரிசம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயில அவர் அடைச்சிடறாங்க. ரொம்ப கடுமையான வேலைக்கு பேர் போன ஒரு ஜெயில் தான் அந்த எஸ்தம் பிரிசம் ஃபார்ம். கடுமையான வேலை இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனா அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இவர் அபியூஸ் பண்ணி தினமும் சித்திரவதை பண்றாங்க. அப்புறம் கூட இருக்கிற ஒரு கைதியால இவர் தொடர்ந்து கற்பழிக்கப்படுறாரு. ஒரு ஆணை கூட இவ்வளவு துன்புறுத்த முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு அங்க கொடுமைகள் நடக்குது. ஒரு நாள் கிளைடு என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த கைதிய ஒரு இரும்பு பைப்பால அடிச்சே கொண்டுறாரு. அந்த ஜெயில கிளைடுக்கு ஒரு ஆயுள் கைதி நண்பரா இருக்காரு. கிளைட் பண்ண கொலைய தான் பண்ணதா அவரு பொறுப்பேத்துக்கிறாரு. இந்த கொடுமையான ஜெயில் வாழ்க்கையை ஒரு 1.5 இவர் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா கவர்னர் கிட்ட மனு கொடுக்கறாங்க, இது மாதிரி தன்னுடைய பையனை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டு. ஆனா பாவம் கிளைடுக்கு அவருடைய அம்மா இவர் வெளியில கொண்டு
கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு எந்த விஷயமும் தெரியாது. இந்த ஜெயிலை விட்டு போயே ஆகணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்றாருனா, தன்னோட இடது காலில் ரெண்டு விரலை கட் பண்ணிக்கிறாரு. அவரே கட் பண்ணாரோ இல்ல கூட இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ண சொன்னாரோ தெரியாது, ஆனா அவர் கட் பண்ணிக்கிறாரு. அதே சமயம் அவங்க அம்மாவுடைய மனுவும் அப்ரூவ் ஆகிடுது. இவர் இப்படி செஞ்ச ஒரே வாரத்துல இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் ரிலீஸ் ஆகிற டைம்ல இந்த வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒரு உச்சத்துல இருக்கு. கிளைடு அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அங்க அவங்களுடைய தங்கச்சி கிளைடுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஜெயிலில் நடந்திருக்கும் போல. கிளைடு முன்ன மாதிரி இல்ல, அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, கிளைடு வந்து நிறைய மாறி இருக்காரு தான். ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி பயந்து ஓடிட்டு இருந்தவரு ஒரு விஷப்பாம்பு அளவுக்கு வீரியமாவும் பலமாவும் மாறி இருக்காருன்னு அப்ப யாருக்கும் தெரியல. இவர் ஜெயில பட்ட கஷ்டத்தால டெக்சாஸ் ஸ்டேட்டுடைய கரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பழி வாங்கணும். முக்கியமா இந்த எஸ்தம் பிரிசம் ஃபார்மை எதிர்த்து ஒரு ரைடு போகணும்ன்றது அவருடைய குறிக்கோளா இருக்கு. அதுக்கு நிறைய ஆயுதம் தேவைப்படும்ன்றதுனால நிறைய திருட்டுல ஈடுபடுறாரு. இவர் கூட வாணியும் அப்புறம் ஃபால்ட்ன்றவரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வெப்பன்ஸ் ஒரு ஷாப்ப கொள்ளையடிக்க போறப்போ பானியும் ஃபால்ட்டும் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. பானி மேல இருக்கிற குற்றத்தை ப்ரூவ் பண்ண முடியாதனால அவங்கள ஒரு 4 மாசத்துலயே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஃபால்ட்டுக்கு அப்படி கிடையாது, அவர் வந்து ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறாரு. வறுமையால மொத்த நாடுமே தத்தளிச்சுட்டு இருக்கிறப்போ கஷ்டப்படுற மக்களுக்கு கவர்மெண்டால எதுவுமே செய்ய முடியாம போயிடுது. அந்த நேரத்துல இவங்க கொள்ளையடிக்கிறது பணத்தையும் ஆயுதத்தையும் மட்டும் கிடையாது, வேலை இல்லாம கஷ்டப்படுற லட்சக்கணக்கான மக்களுடைய மனசையும் தான். முக்கியமா பானியை எல்லாரும் ஒரு புரட்சிகரமான பெண்ணா பாக்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் கைவிட்ட நிலையில எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஆனா இவங்க ரெண்டு பேர் மட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எந்த நேரம் எங்க யார்ட்ட இருக்குன்னு அவங்க பாக்கல, அவங்களுக்கு தேவையா அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க அவ்வளவு பெரிய கொள்ளைக்காரங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்போ கிளைடு இருக்காருன்னா அவருடைய கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு பேங்க கொள்ளையடிக்க போவாரு. ஏற்கனவே அவருக்கு இடது காலில் ரெண்டு விரல் இல்லைன்றதுனால அவர் அந்த தப்பிச்சு போற காரை ஓட்டுறதுக்கு ரெடியா இருப்பாரு. அவங்களுடைய கூட்டாளிகளாம் போயிட்டு உள்ள திருடிட்டு வந்த உடனே இவர் கிளம்பிடுவாரு. இப்படி ஒரு 15 பேங்கையாச்சும் இவங்க கொள்ளையடிச்சிருப்பாங்க. சரி, இவங்க எவ்வளவுதான் கொள்ளையடிச்சாங்கன்னு பார்த்தா, இப்போ ஒரு தடவை இவங்க கொள்ளையடிச்சிட்டு வராங்கன்னா அந்த காசு $1,500 தாண்டவே இல்லை. இன்னும் ஒரு வாட்டி வெறும் $80 பேங்க் விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. சில தடவை இவங்க தப்பிச்சு போற காரை வந்து பானி ஓட்டிருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க பேங்க் ராபரியில ஈடுபடல. இப்ப கிளைடும் பானியும் எங்கேயாச்சும் கொள்ளையடிக்க போறாங்கன்னா சாதாரண ஒரு ஷாப் இல்லைன்னா பெட்ரோல் பங்க், எங்க ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும் அங்கதான் போய் இவங்க கொள்ளையடிப்பாங்க. அப்போ கிடைக்கிற காசும் கம்மியா தானே இருக்கும், அதனால இவங்க அடிக்கடி திருட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து திருட்டுல ஈடுபடுறதுனால நிறைய மக்கள் வந்து இவங்க போறது வந்து பானி தான் கிளைடு தான் ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ்க்கும் நெக்ஸ்ட் இவங்க இங்கதான் போய் கொள்ளையடிப்பாங்கன்னு ட்ராக் பண்றதுக்கு வசதி ஆயிடுது. இதனால அவங்களால ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு தங்க முடியல, இடம் விட்டு இடம் மாறி போயிட்டே இருக்காங்க. கிளைடை பொறுத்தவரை இந்த பணத்தெல்லாம் வச்சு நம்ம பெரிய பணக்காரனா ஆகணும் இல்ல ஃபேமஸ் ஆகணும்ன்ற ஆசை கிடையாது, அந்த ஜெயில பிரேக் பண்ணணும்ன்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளா இருந்துச்சு. பானிக்கு கிளைடு மேல இருந்த காதலால கடைசி வர அவர் கூடயே இவங்களும் இருக்காங்க. லவ் ஸ்டோரினா ஃபுல்லாக ரொமான்டிக்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே சமயம் லவ் பற்றி வேலண்டைன்ஸ் டேல மட்டும்தான் பேசணும்னு எதுவும் இல்லை. அதனால நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்லேயே பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஒரு நாள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். டாடா.